மாநாட்டில் சுகாதாரம் மற்றும் பருவநிலை குறித்த அமர்வில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தென்னாப்பிரிக்கா, இந்தோனேஷிய அதிபர்கள், ஜெர்மன் பிரதமர் உள்ளிட்டோரை சந்திக்கிறார். பயணமாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு சென்னை வருகை. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் வரவேற்பு. குடியரசுத் தலைவர் தேர்தல் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா இன்று வேட்புமனு தாக்கல். போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனில் 5 நாட்கள் நடைபெறும் ஐநா கடல்சார் மாநாடு மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பங்கேற்கிறார். தமிழகத்தில் +1 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 90.07% பேர் தேர்ச்சி. பெரம்பலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்து சாதனை. விம்பிள்டன் டென்னிஸ் லண்டனில் போட்டி தொடங்குவதையொட்டி ரசிகர்கள் மிகுந்த ஆர்வம்.